ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்வி கார்கலன் சரவணா பேசுகிறேன். பேட்ரி நல்லா இருக்கா பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஆல்டர்னேட்டர் நல்லா இருக்கமான எப்படி தெரியணும்னா உங்களுக்கு. இது மல்டிமீட்ரு, இது இதில் ப்ளஸ்ஸு மைனஸ், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. இது நம்ம மீட்ரு வச்சால் நம்ம வந்து 12.9 வருது பார்த்தீங்களா, பேட்ரி வோல்டேஜ் 12.9 இருக்குது. அது இது வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணுறது, மெயினாக ஆம்ப்ஸ் செக் பண்ணணும். ஆம்ப்ஸ் எப்படி செக் பண்ணால், வண்டி கிராங்கிங் வோல்டேஜ் செக் பண்ணணும். பாலாஜி வண்டி ஸ்டார்ட் பண்ண, 10.9 வந்து பார்த்தீங்களா, 10.9 வந்தாலே பேட்ரி நல்லாயிருக்கும் அர்த்தம். திரும்ப ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண, 10-11 வந்தாலே பேட்ரி நல்லாயிருக்கு, கிராங்கிங் வோல்டேஜ் நல்லா தான் இருக்குது, பேட்ரி கம்மி இல்லை, பேட்ரி நல்லாயிருக்கு. இப்போது ஆல்டர்னேட்டர்லேருந்து பேட்ரிக்கு எப்படி சப்ளை போய் தெரியும்ல. இது வந்து வித்தவுட் லோடு, வித்தவுட் லோடில் வந்து 13.7 வருது. அப்போது வந்து ஆல்டர்னேட் சப்ளை நல்லா தான் தருது. பாலாஜி ஏசி எல்லேட் ஆன் பண்ண, இது வித் லோடு, ஏசியும் போட்டாச்சு எல்லேடும் போட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா 13.7 வருது. இவங்க வந்து சார்ஜ் கரெக்டாக தான் போகுது பேட்ரிக்கு, ஆல்டர்னேட் மூலயமா சார்ஜ் ஃபுல்லாக கரெக்டாக போகுது. 13.7 வருது, அதிகமாக போனால் ஓவர் சார்ஜ் ஆகுது. இதோட கம்மியாக போயிடுச்சுன்னா 10 அப்படின்னா வண்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். பேட்ரி கம்பெனி கிடையாது, ஆல்டர்னேட் கம்பெனி கிடையாது. இது ஆல்டர்னேட் நல்லாயிருக்கு, பேட்ரி நல்லாயிருக்கு. ஆஃப் பண்ண பாலாஜி, எல்லைட்டு ஏசி பாலாஜி ஆஃப் பண்ண, எல்லைட் ஏசி ஓகேங்களா. இவ்வளோதான், நம்ம ஆல்டர்னேட் எப்படி செக் பண்ணணும், பேட்ரி எப்படி செக் பண்ணணும், இப்படி செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்களே செக் பண்ணலாம். அது என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.